नमस्ते ना इंद चैप्टर ले विशारद पूर्वार्ध इंद बुक ले इरुक्क कूडिय अदावदु हिंदी निबंध संकलन अदुल वरक्कूडिय रूपरेखा अदावदु भारत की खाद्य समस्या इदुक्कु मुन्ना नान वंदु बारहु रूपरेखा पोट्टाच्चु इप्पो तेरहु भारत की खाद्य समस्या அப்படினா இந்தியாவினுடைய உணவு பிரச்சனை பிரஸ்தாவனா பாரத் ஏக் கிருஷி பிரதான் தேஷ் ஹை பாரதம் ஒரு முதன்மையான விவசாயம் உடைய தேசம் கிருஷின விவசாயம் பிரதான முதன்மையான தேஷ்ன தேசம் யகாங் 80% இங்கே 80% ஜனதா மக்கள் கிருஷி கர்க்கே விவசாயம் செய்து அப்பனா ஜீவன் நிர்வாக கர்த்திகை தன்னுடைய வாழ்க்கையை வந்து நிர்வாகம் செய்கிறார்கள் அங்கிரேஜோங்கே ஆகமன்கே பாத் ஆங்கிலேயர்கள் உடைய வருகைக்கு பிறகு கார்கானோங்கி விருத்தி குயி கார்கானா தொழிற்சாலை வளர்ச்சி அடைந்தது நயி நயி மெஷினோங்க ஆவிஷ்கார் ஹுவா புதிய புதிய மெஷின்களினுடைய இயந்திரங்கள் ஆவிஷ்காரண கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது இஸ் காரன் இந்த காரணத்தால் கிருஷி கர்ணே வாழோங்கி சங்கியா விவசாயம் செய்யக்கூடியவர்கள் உடைய எண்ணிக்கை கடுத்தி கையி குறைந்து விட்டது கேத்து நிலங்கள் வயல் மக்கானோங் கேடியே வீடுகளுக்காக கட்டிடங்களுக்காக உபயோகியே ஜானே லகே உபயோகப்படுத்த தொடங்கினார்கள் இஸ் காரன்சே இந்த காரணத்தால் காத்திய பதார்த்தோங் உணவுப் பொருட்கள் உடைய உற்பாதன்மீம் உற்பத்தியில் சமஷ்யா பிரச்சனை உற்பன்ன ஹோனே லகி உற்பத்தியாக தொடங்கியது பாரத்கி காத்திய சமஷ்யா பாரத்துடைய உணவு பிரச்சனை 1920 சே சன்ன ஆண்டு 1920 பகலே முன்பு அவர் பாத் பிறகு பாரத் வருஷமே பாரத நாட்டில் கையி பல திருஷ்டியோங் மேம் அதாவது பார்வை திறன் நோக்க இந்த அர்த்தம் வரணும் பகுத் ஸ்பஷ்ட மிக தெளிவான அந்தர்பட்கயா வேறுபாடு ஏற்பட்டு விட்டது சன் 1920 பகலே 1920 முன்பு பாரத் மீம் பாரதத்தில் இத்தனா அன்ன இவ்வளவு உணவு பைதா ஹோதாத்தா உற்பத்தியாகி இருந்தது விளைந்திருந்தது அப்பனி ஆவசியகதாக்கோ பூரா கர்ணே கே பாத் தன்னுடைய தேவைகளை முழுமை செய்த பிறகு உஸ்கா நிர்யாத் கியா ஜாத்தாத்தா அதற்று அவற்றை ஏற்றுமதி செய்யப்பட்டு இருந்தது பரந்து ஆனால் உஸ்கே பாத் அதன் பிறகு பாரத்கா அன்ன பாரத்துடைய உணவு அப்பனி ஆவசியகதா பூரி கர்ணே கேலியே பி தன்னுடைய தேவையை அவசியகத்தான தேவையை பூரி கர்ணே கேலியே பின முழுமை செய்வதற்கும் கம் படனே லகா குறைய தொடங்கியது ஜன்சங்கியாமே விருத்தி மக்கள் தொகை வளர்ச்சி பஹ்லே பாரத் வருஷக்கு ஜன்சங்கியா முன்பு பாரத நாட்டினுடைய மக்கள் தொகை கம் தி குறைவாக இருந்தது கிந்து ஆனால் சன் 1920 பாத் 1920 பிறகு எஹு தேஜீசே படுனே லகி இது வேகமாக வளரத் தொடங்கியது பஹ்லே முதலில் சேச்சக் அம்மை ஹைஜா காலரா பிளேக் பிளாக் நோய் இத்தியாதி பீமாரியோங்ஸே இவ்வளவு நோய்களால் லாக்கோங்கி சங்கியாமீம் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் லோக் மர்த்தேத்தே மக்கள் இறந்திருந்தார்கள் லேக்கின் ஆனால் நிரோதக் டிக்கோங்கே பிரயோகிசே தடுப்பூசிகளை உபயோகப்படுத்தியதால் உன்கே மர்னேக்கு பிரதிஷத்து அவர்கள் இறப்பதற்கான ஒரு விகிதம் கம் ஹோனேலகி குறைய தொடங்கியது இசுசே இதனால் ஜன் சங்கியாமீம் மக்கள் தொகையில் விருத்தி ஹோனே லகி வளர்ச்சி அடைய தொடங்கியது அவர் மேலும் அன்னைக்கு திருஷ்டிசே அதாவது உணவு
உணவு தேவையின் காரணம் கோணத்தில் பாரத் கி ஸ்திதி, பாரத்தினுடைய நிலை, சோச்சனீய ஹோ சலி, அதாவது சிந்திக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. வர்ஷா கி கமி, மழையினுடைய குறைவு. பாரத் மேம், பாரதத்தில் தூஸ்ரி, இரண்டாவது பிரமுக் சமஸ்யா, மிக முக்கியமான சமஸ்யா, பிரச்சனை, பாணி அதாவது தண்ணீர். பாரத் மே, பாரதத்தில் காத்திய பதார்த்தோங்கா, உணவுப் பொருட்கள் உடைய உற்பாதன் உற்பத்தி. வர்ஷா பர்ஹி, வர்ஷான மழை, மழையைத்தான் நிர்பரகத்தகை சார்ந்து இருக்கிறது. யதி வர்ஷா டீக் சமயப்பர், மழை சரியான நேரத்தில் ஹோத்தோ இருந்தால் ஃபசல் அச்சிஹோ ஜாத்திகை, விளைச்சல் நன்றாக இருக்கிறது. அவர் மேலும் யதி ந ஹுயித்தோ, ஒரு கால் இல்லாவிட்டால் பீஜகா நுக்சான் ஹோ ஜாத்தகை, விதையினுடைய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது, விதை வந்து தீமை ஏற்பட்டு விடுகிறது. சிஞ்சாயி கேலியே, பாசனத்திற்காகவும் நகரேங் அவுர் குயேங், கால்வாய்கள் மற்றும் கிணறுகள் உத்தினி மாத்திராமே நகி, அவ்வளவு எண்ணிக்கையில் இல்லை. பஞ்ச் வர்ஷிய யோஜனாவோங்மே, ஐந்தாண்டு திட்டத்தில் இஸ் கமிக்கி ஓர், இந்த குறைவின் பக்கம் தியான் தியா ஜாசக்தாகை கவனம் கொடுக்க முடிகிறது. கோதாம் கா அபாவ், கோதாம்னா குடோன்னு அர்த்தம். பாரத்மே, பாரத்தில் காதிய சமஸ்யாக்கோ, உணவு பிரச்சனையை விக்கட் பனானே வாலி, மிகவும் கடினமாக்கக்கூடிய குச் அவுர் காரன் பீகை, மேலும் சில காரணங்கள் இருக்கின்றன. ஜித்னா அன்ன பைதாகோத்தாக, எவ்வளவு உணவு தானியங்கள் உற்பத்தியாகிறதோ, உஸ்கி சகி சகி உபயோக், அதை சரியாக உபயோகப்படுத்த முடிவதில்லை. உபயோக நகி ஹோஸ் பாத்தா, உபயோகப்படுத்த முடிவதில்லை. தேஷ்மே, தேசத்தில் அன்னக்கோ ரக்கனே கேலியே, உணவு தானியங்களை வைப்பதற்கு அச்சே நல்ல கோதாமோங்கி வியவஸ்தா, குடோன்களின் வியவஸ்தா ஏற்பாடும் நகிகை இல்லை. இஸ்லியே, ஆகையால் பகுசா அன்ன, நிறைய உணவுப் பொருட்கள் சடு கல்கர், அதாவது அழுகி நஷ்டகோ ஜாத்தாகை, நஷ்டமடைகிறது, வீணாகிறது. உசே சூஹே பி கா ஜாத்தேகை, அவற்றை எலிகளும் சாப்பிடுகின்றன. உஸ்கே பாத், அதன் பிறகு ஜோ அன்ன, எந்த ஒரு உணவு ஷேஷ்கை மீது இருக்கிறதோ, உஸ்கா விவரன் பி, அதனுடைய விவரமும் டீக் தரக்ஸே நகி ஹோ பாத்தா, சரியான முறையில் பெறப்படுவதில்லை. காத்திய சமஸ்யாவோங்கோ ஹல் கர்ணே கே உபாய், ஹல்ன தீர்வு, உணவு பொருள் உணவு பிரச்சனையை வந்து தீர்வு செய்வதற்கான உபாயம் திட்டம். கபி கபி, எப்பொழுதாவது வியாபாரி லோகு, வியாபாரிகள் அன்னக்கோ தானியத்தை தபாக்கர் சிப்பாக்கர், அதாவது மறைத்து வைத்து, தபாக்கர் சிப்பாக்கர் ரகலே தேகை, மறைத்து வைத்து கொள்கிறார்கள். நக்கலி தங்கி பைதா கர்க்கே, அதை ஒரு போலியான ஒரு இறுக்கத்தை உற்பத்தி செய்து, மண்மனா முனாஃபா கமா தேகை, மனம் போல லாபம் சம்பாதிக்கிறார்கள். இஸ் ரோக்கு தாமுக்கோ பந்து கர்ணே கேளியே, இதை தடுப்பதற்காக சர்க்கார் அரசாங்கம் பிரதிபந்த் லகாத்திகை, அதாவது கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. ஜன் சங்கியா கோபி, மக்கள் தொகையையும் கம் கர்ணாச்சாகியே குறைக்க வேண்டும். பெக்கார் படி பூமிக்கோ, வீணாக இருக்கின்ற நிலங்களை குருஷி கர்ணே, விவசாயம் செய்ய யோகிய பனானாச்சாகியே, தகுந்ததாக ஆக்க வேண்டும். சிஞ்சாயி அவர் அச்சே பீஜோங், பாசனம் மற்றும் நல்ல விதைகளுடைய வியவஸ்தா கர்ணீச்சாகியை ஏற்பாடு செய்ய வேண்டும். உற்பன்ன அன்னக்கா சத்துபயோ கர்ணே கேளியே, உற்பத்தியான தானியங்களை நல்ல வகையில் உபயோகப்படுத்துவதற்காக உஸ்கா உச்சித் ரக் ரக்காவ் கர்ணாச்சாகியே, அதற்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டியது அவசியம். உப்ஷன்ஹார், அன்னக்கி கமி ஹோனேக்கே விபத்தி, அதாவது உணவினுடைய உணவு தானியங்களுடைய குறை ஹோனா உண்டாவது. விபத்திகா சூச்சக்கி சமஜனாச்சாகி, ஆபத்தின் அறிகுறியாக எண்ண வேண்டும். கேத்தி கர்ணேவாலி, விவசாயம் செய்யக்கூடிய கிஷானோங்கோ, விவசாயிகளுக்கு சர்க்காரி ஊர்சே அரசாங்கத்தின் பக்கமிருந்து சஹயோக் மிலேத்தோ, ஒரு
ஒத்துழைப்பு கிடைத்தால் கிருஷிமே விருத்தி ஹோ சக்திகை விவசாயத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் ஆவர். மேலும் காதிய சமஸ்யாவோங்கோ உணவு பிரச்சனையை ஏகது தக்கு ஒரு எல்லை வரை சுல்ஜாயா ஜாசக்தாகை எல்லை வரை ஒரு தீர்வுடன் வைக்க முடியும்.